நீங்க பெரிய மாமா ஒரு பங்கு சின்ன மாமா காத்தப்ப தேவருக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்க நான் ஒரு பங்கு வச்சுக்கிட்டேன் ஆனா கடைசி வரைக்கும் என்னை விட்டு நீங்க பிரியாமல் இருக்கணும் சரி அது இருப்போம்பா சொல்லுங்க நீ அசால்ட்ட சொல்லிட்டிய இந்த சொத்து செல்வ சொல்ல அவர் வந்து இப்ப நம்ம பொம்பளை தானே கொடுத்தா ஆமா சரி பூலமாலை கொடுத்து சொத்து எப்படி வையாளிக்கு கொடுக்க முடியும் புள்ள இல்லல ஐயா புள்ள இல்லனால கொடுக்க அவர் மகளுக்கு கொடுத்திருக்காரு ஓ அவர் கொடுத்தாரு அம்மா அவர் கொடுத்து அவ சம்மதிச்சு அதையும் செய்யலாம் இல்லையா அம்மா அம்மா தவறுதானே தவறுதானே அவன் பஞ்சாயத்துல நிமிர்ச்சிருக்கான்ல ஐயா ஆமா 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 அப்ப நீங்க கேக்குறது சரிதான் பஞ்சாயத்து அப்படி கேட்டா தான் சரியா வரும் ஆமா இருந்தாலும் நம்ம புருஷருக்கு பிறந்தது உண்மைனா அங்க தீர்ப்பாயிட்டல ஆவிட்டு அப்பாவ புருஷன் தான் நமக்கு கறி நம்ம அப்பா விட்டு சொத்து அவனே வச்சிட்டு போயிட்டனு மனச்சாட்சியா போயிட்டான் ஓ அப்ப நீ இத வச்சு கட்டல முடியாது இருமா முடிஞ்சது ஆமா வா அப்படினு போனார்கள் சரி இவர் மூணு பங்கா வைத்து வைத்தார் ஒரு பங்க பெரிய மாமாவுக்கும் ஆமா ஒரு பங்க சின்ன மாமாவுக்கும் கொடுத்து வையாரி தேவரும் சொல்வேங்கு காத்தப்ப தேவரோடு அந்த முத்து கருப்பாயோடு இந்த ஆண்டவனுடைய பிராஞ்சரி கிராமத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறைவனுடைய வையாரை அவர்கள் இருக்குகிற நேரத்தில் சொல்வேங்கு தேவரங்கு நம்ம திருமணம் முடிக்கும் காலம் ஆச்சு அவருக்கு கல்யாணம் வயதாச்சு வயதாச்சு சொல் விளங்கு உடனே சொல் விளங்கத்தை அவருக்கு கல்யாணம் முடிக்கிற வயசாயிட்டு சரி என்ன இருந்தாலும் பெருமாள் தேவருக்கு பிறந்தவர் வையாளி தேவர் வையாளி தேவர் சரி நம்ம தஞ்சோடு வந்துட்டாரு ஆமா அப்படின்னு சொல்லி இந்த வீரசங்கலி தேவர் மகன் சொக்கலிங்க தேவர் பார்த்தாரு சரி என்ன இருந்தாலும் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம் ஒண்ணாச்சு இனிமேல் இது இப்படியே வளரக்கூடாது வளரக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம இரண்டு குடும்பத்தார்களும் ஒன்னாக இருக்கணும் எல்லாருமே ஒன்னா அப்படின்னு சொல்லி சரி உடனே சொல் விளங்க தேவரை கூப்பிட்டு ஐயாங்க வாங்க என்ன எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்கு இருக்கு அதனால ஒரு குழந்தை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருகிறேன் நீங்க எங்கும் பெண் பார்க்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொக்கலிங்க வீரசங்கலி தேவருக்கு ரெண்டு பிள்ளை சரி சொக்கலிங்க தேவர் ஒரு பையன் பூலம்மா ஒரு பிள்ளை சரி அந்த சொக்கலிங்க தேவருக்கு அஞ்சு பிள்ளை அஞ்சு பிள்ளை யாரு வீரசங்கலி தேவர் பேரன் பேரமாரு மகம் பிள்ளை பேரன் மகம்பிள்ள பேத்தியத்துல மூணு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொட்டை அஞ்சு பேர் ஆனா ரெண்டு பொட்டையும் மூத்தது சரி யாருக்கு சொக்கலிங்க தேவருக்கு சொக்கலிங்க தேவருக்கு முதலாவது பெண் குழந்தைக்கு வள்ளியம்மான்னு பேர் கொடுத்தாரு சரி ரெண்டாவது பெண் குழந்தைக்கு முத்தம்மான்னு பேர் வச்சாரு முத்தம்மான்னு பேர் வைத்தாரு மூணாவது ஆம்பளை பிள்ளை சரி சொக்கலிங்க தேவருக்கு என்ன பேர் தெரியுமா முத்துச்சாமி தேவர் முத்துச்சாமி தேவர் நாலாவது ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை நாலாவது பிறந்த மகனுக்கு சுப்பு தேவர்னு பேர் கொடுத்தார் சுப்பு தேவர் பேர் வைத்தார் யார் சொக்கலிங்க தேவர் மகன் சரி அஞ்சாவது ஆம்பளை பிள்ளை அஞ்சாவது ஐந்தாவது பிறந்த மகனுக்கு சரி சுடலை முத்து தேவர்னு பேர் கொடுத்தார் சரி கரெக்ட்டா ஆமா அஞ்சு பிள்ளை அஞ்சு பிள்ளை அஞ்சு பிள்ளையில ஆமா இந்த சொக்கலிங்க தேவர் மகள் மூத்தவளை மூத்தவளை முத்தமாளை முத்தமாளை இந்த சொல்வளை மனைவி முத்தம்மாளுக்கு பிள்ளை கிடையாது கொஞ்ச நாளா பிள்ளை இல்ல உடனே சொல்வளங்கத்தேவர் பார்த்தார் என்னடி கல்யாணம் முடிச்சு வருஷம் பத்தாயிட்டு வயித்துல ஒரு பூச்ச போடுவ காங்கிலிய இருக்கு நம்ம தங்கச்சி இருக்கா அதுக்கு தான் இவன் சாலம் போடுறான் போல் இருக்குன்னு உடனே நல்ல சேலை கட்டினா நகை நட்டு எடுத்து போட்டா அப்பா கிட்ட வந்தா என்னப்பா யாரு சொக்கலிங்க தேவர்கிட்ட சொக்கலிங்க தேவர் வந்தா என்னம்மா என்னம்மா நல்லா இருக்கியா உன் மாப்பிள்ள நல்லா இருக்காரா எப்படிமா இருக்கீங்க நல்லா சௌரியமா இருக்கும்பா அப்பா எனக்கு எந்த குறையும் இல்ல சரி என் வீட்டுக்காரர் என்ன பூ போல வச்சிருக்காரு வச்சிருக்காரு அப்பா நான் ஒண்ணே ஒண்ணு கேப்பேன் நீங்க படக்குன்னு கோவப்படுறாதீங்க பாயா கோவப்பட போறமா என்னம்மா சொல்லுமா சொல்லு எங்க அப்பா
எங்க அப்பா எங்க ஏன் உடப்பிறந்தாளுக்கு சொத்து எழுதி வச்சாரு வச்சாரு உனக்கு என்ன வேணுமா சொத்து வேணுமா உங்களுக்காக தான நான் வாழ்ந்து கிட்டிருக்கேன் சொத்து வேணுமா நான் சொத்துலாம் கேட்க மாட்டேன்ப்பா சரி அப்பா அப்பா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு வருஷம் 12 ஆயிட்டு 10 வருஷம் 12 ஆயிட்டு நான் வயித்தலையும் உன்னையும் காண்கல குழந்தை இல்ல நம்ம தங்கச்சி முத்தமாளை முத்தமாளை புருஷனுக்கு கட்டி கொடுங்கப்பா அப்படி செய்யுங்கப்பா ஆனா இப்ப உள்ளவன வீச்சர் வாள எடுத்து நிப்பான் சரி ஆனா அப்பா அவர்ட்ட பொறுமை நிறைய இருந்தது பொறுமை பொறுமை சரி ஏற்கனவே நம்ம பிள்ளைக்கோ பிள்ளை இல்ல இல்ல அவர் இன்னொருத்திய கொண்டு வந்தாருனா அவ வயித்துல ரெண்டு புள்ள பிறந்தட்டினா அது அசிங்கமாயிரும் அப்படினு சொல்லி அந்த வள்ளியம்மாளுக்கு அப்புறம் அப்பா இந்த முத்தம்மாள் இறைவனுடைய கிருபையால அவளையும் கட்டி கொடுத்துட்டாரு ஆமா யாருக்கு சொல்லு விளங்கு தேவை இருக்கு ஆமா அவர் இரண்டு தாரத்தோடு இந்த பிராஞ்சரி நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆனா முத்தம்மாளுக்கு கல்யாணம் முடிஞ்சு வருஷம் 10 ஆயிட்டு அவளுக்கும் பிள்ளை இல்ல அப்ப மிஸ்டேக்ங்கல இருக்கு சாரி முடிஞ்சது ஆமா ரெண்டு பொண்டாட்டிக்கும் புள்ள இல்ல இல்லையா இப்படி புள்ள இல்லாம இருக்காங்க ஆமா அங்க தரியம்பட்டியில என்ன நடக்கு என்ன நடக்கு சொக்கலிங்கத்திய அவர் கூட குடுக்கார் எப்படி கூட அந்த தரியம்பட்டி மாயா ஆண்டி சுரைக்கு சுரைக்கு அந்த அழகு கூட நடக்கு கூட நடக்கு சொக்கலிங்கத்திய அவர் கூட கொடுத்தார்னா வள்ளியம்மா முத்தமாளுக்கு மாமா அண்ணன் கூட இல்ல பொன்னடி தெய்வம் பொன்னடி தெய்வம் அண்ணன் வீட்டு கூட இல்லையா ஆமா அப்பா வீட்டு கூட அப்பா வீட்டு கூட ஆமா முத்தத்திய அவர் சுப்புத்திய அவர் சொல்ல முத்திய அவர் அண்ணன் தாத்தா வீட்டு கூட இல்ல தம்பி தம்பி அப்ப அங்க உள்ள கோயில் இல்லையா ஆமா அப்ப நம்ம கொடைக்கு வாமான்னு கொடைக்கு வாமா அந்த அரும மகளை கொடைக்கு அழைக்க கொடைக்கு அழைக்க ஐயா ரெண்டு மகளும் கொடைக்கு போய் இருக்க கொடைக்கு போ அந்த கட்டி மகளுக்கு பிள்ளை இல்லன்னு பிள்ளை இல்ல ஐயா வியாழக்கிழமை கூட முடிஞ்சி கூட முடிஞ்சி வெள்ளிக்கிழமை மதிய கூட முடிஞ்சி மதிய கூட முடிஞ்சி ராத்திரி வெள்ளிக்கிழமை ஐயா மாயாண்டி சுரவைக்கு சாம கூட நடக்கு சாம கூட நடக்கு அந்த சாம கூட நடக்கும் போது என் தரியம்பட்டி சுர ஐயா தரியம்பட்டி சுர அங்காரத்துல தேவர் செல்ல மக்களை கொண்டு முன்ன விட்டு தரியம்பட்டி மாயாண்டி சொல்றாய் எங்க அப்பன் காலத்தில இருந்து நான் உனக்கு கூட கொடுத்துக்கிட்டு நான் ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்த பிள்ளை இல்லைன்னு நான் ரெண்டாவது பிள்ளைய நான் கட்டி கொடுத்தேன் ரெண்டாவது பிள்ளைக்கு என் தரியம்பட்டி மாயாண்டி சொடல கிருபையாலே அந்த அம்மா முத்தம்மா அப்பாவடி தெய்வத்தை கும்பிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே அந்த சொல்வழங்க தேவர் மனைவி முத்தம்மா அவ அன்று முதல் குடி மாறந்த அம்மையான முத்தம்மா ஈசன
சுடலை முத்து தேவர் என்று அந்த மூன்றாவது குழந்தைக்கு முத்துச்சாமி தேவர் என்று கொடுத்தார்கள். முதலாவது குழந்தைக்கு சுடலமுத்து, இரண்டாவது குழந்தைக்கு சின்ன துடலமுத்து, மூன்றாவது பிள்ளைக்கு முத்துச்சாமி, நான்காவது குழந்தைக்கு பெருமாளப்பன், பெருமாளப்ப தேவர், ஐந்தாவது குழந்தைக்கு சங்கரலிங்கம் என்றும், சங்கரலிங்கம் என்றும், குழந்தைக்கு ராமசாமி என்றும் வைத்தார்கள் தடியம்பட்டி சுடல கோயிலுக்கு மறுபடியும் கூட நடக்கு. சரி, தாத்தா கோயில்ல கூட நடக்குன்னு ஆறு பேரமார்கள் அங்க போறாங்க. அங்க போறாங்க தாய் தகப்பனோடு போகும் போது. சரி, அங்க பாருங்க, ஆடி மாசம் ஏகப்பட்ட காத்து, காத்து அடிக்கத்தான் செய்யும், பந்தி போத்த நடந்துகிட்டு இருக்கு. சரி, அங்க வச்சுதானையா சாப்பிடணும், கிடாய் கிடாய் வெட்டி வாரதா இருந்தா அங்க போனா பாருங்க, திரும்ப சாப்பிட்டு முடிச்சுதானே வரணும். ஆமா, உடனே ஆறு பேரமார்களையும் தாத்தா சொக்கலிங்க தேவர் அனைத்து வயத்து உட்கார வயசு சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நடக்கு? உடனே மண்வாரி தட்டுது காத்து, காத்து காத்து. உடனே பேரமார் ஆறு பேரும் சொல்றாங்க, தாத்தா என்ன இப்படி எல்லாம் காத்தடிக்க? ஆமா, நமக்கு வசதி இல்லையே தாத்தா, வர முடியாது தாத்தா, காஞ்சேரியில இருந்து இங்க கும்பிட முடியலையே. ஆமா, கும்பிட முடியல. அதனால நம்ம எல்லாரும் நம்ம சாமியை நம்ம ஊருக்கு கொண்டு போயிருவோம். அங்க கொண்டு போயிருவோம் தாத்தா. இனிமே நீங்களும் இங்க இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுல உங்க அப்பா மாண்டு விட்டாரு, மாண்டு விட்டாரு. நீங்க ஒத்தில இருந்து என்ன செய்ய போறீங்க வாங்க தாத்தா, நம்ம ஊருக்கு போ. தாத்தா, நம்ம மாமமார்களையும் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. யாரு? மாமமார்கள் முத்தம்மாள் உடன் பிறந்தவர்கள் இருக்கா இல்லையா? இருக்காங்க. சுடலை முத்தத்தேவர், சுப்புத்தேவர், அதாவது ஆண்டவனுடைய கிருபையாலை முத்துத்தேவர், சுடலை சுப்புத்தேவர், சுடலை முத்தத்தேவர், மூன்று பேர்கள் தாய் மாமன் இருக்காங்க இல்லையா? தாய் மாமனை கொண்டு நம்ம எல்லாரும் நம்ம ஊருக்கு போயிருவோம். மாமா, ஊருக்கு அங்க சீரோடு சிறப்போடு நாம வாழ்வோம் என்று, வாழ்வோம் என்று அந்த தாய் மாமனையும் அழைத்துக் கொண்டு, அழைத்துக் கொண்டு சொக்கலிங்க தேவரையும் கொண்டு, சொக்கலிங்க தரியம்பட்டி சுடலையும் பிடிமண் எடுத்து ஒன்று கூடி தரியம்பட்டி ஒரு விட்டி அழகான தேவரையே கட்டி நல்லாம் கட்டி நல்லாம் தேவரோடு செல்லும் மக்கள் தன்னோடு இந்த பிராஞ்சரி நகரத்தில் தேவதையை கொண்டு வர ஆண்டவன் கிருபையா அழகுடைய பேரமாக சொற்களிங்க தேவரோடு செல்ல நல்ல இடம் அறிய கோயில உங்க இடத்திலே ஓட்டுருவோம், உங்க இடத்துல வீடம் போட்டு நம்ம எல்லாரும் வணங்குவோம் தாத்தா என்று ஆறு பேரமார்களும் சொக்கலிங்க தேவர் இடத்துல ஒரு கீழ் புரட்சி ஐயானந்தன் புரட்சி உயர்ந்த ஒரு பொட்டடி சிவநானந்த பெருமாள் என்றும் சிவசக்தி அம்மாள் என்றும் பேச்சு பிரம்மசக்தியோடு
தடியம்பட்டி சுடர எங்க பட்டி சுடர எங்க அந்த கருப்பரல்ல சாமியோட இரல பந்தனோட முண்ட சாமியோட பரவேசக்காரனோடு கொண்டே நல்ல மாடனோடு ஐராண்ட ஈஸ்வரியா ஆத்தாரே பட்டி அம்மா பட்டி தொழில் காத்தவியா பட்டி தொழில் காத்தவியா பட்டி அம்மா என்று பேர் கொடுத்த அம்மா பட்டி மாயாண்டி சுடலை மனமங்கலமாய் குரு வேறந்தா